இட்ஸ் சாட்டர்டே மார்னிங். 1 வீக் ஃபுல்லாகவே அம்மா வீட்டில் தான் இருந்தது. அத்தை வீட்டில் இன்வெர்ட்டர் போடுறதால அங்கேருந்து ஒர்க் பண்ண முடியாதுன்னு அம்மா வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். சாட்டர்டே மார்னிங் தான் நானும் மித்துவும் கிளம்பி போகணும். போகும்போதே இங்கேருந்து மீன் வாங்கிட்டு போகணும். ரோட்டில் தான் இருந்துச்சு, அம்மா வாங்கி கொடுத்தா தான் அப்படி எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னாங்க. ஸோ போகும்போதே கிழங்கா மீனும் சங்கரா மீன் வாங்கிட்டு போகணும். நாங்கள் போகிற டைம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 11 o'clock ஆகிடுச்சு. அப்போயே எங்கள் அத்தை சாப்பிடாம தான் இருந்தாங்க. மாடியில் மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு எல்லாமே காய வச்சுட்டு இருந்தாங்க. எப்போ நான் எங்கள் வீட்டுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு நான் போகிறது கிச்சன் தான். கிச்சனை ஃபுல்லு க்ளீன் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். எல்லாமே க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மீன் எல்லாமே வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். அன்னைக்கு பிரதோஷன்றதுனால அத்தை சாப்பிட மாட்டாங்க. அத்தை எப்போவுமே சாட்டர்டேலையும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ எங்கள் ரெண்டு பேருக்காக மட்டும் மசாலா எல்லாமே போட்டு வச்சுருந்தேன். எனக்கு வந்து வெயிலில் போயிட்டு வந்ததால் காஃபி குடிக்கணும் போல இருந்தது. அதனால் மித்து எனக்கு மட்டும் ஒரு டம்ளர் காஃபி போட்டு வச்சுருந்தாரு. லஞ்சுக்கு சுண்டக்காய் போட்டு காரக்குழம்பு, பொட்லங்காய் கூட்டு அண்ட் கீரை பொரியல் செஞ்சுருந்தாங்க. நாங்கள் எக்ஸ்ட்ராவாக ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது.